ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராஜா டெக் அஃபிஷியல். ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரி எப்படி நேம் பார் க்ரியேட் பண்ணதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணால் உங்களுக்கு உங்கள் நேமில் வச்சு எடிட் பண்ணலாம். ஸோ வாங்க நீங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். பிக்சல் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. என்ட்ரன்ஸ் இப்படி தான் இருக்கும். இதில் வந்து நம்ம அந்த டெலிட் பண்ணிக்கலாம், அந்த நியூ டெக்ஸ்ட் தேவையில்ல. ஸோ வந்து கீழே வந்து ஃபோர்த் ஆப்ஷன் இருக்குல்லையா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. பாக்ஸ் இருக்குல்லையா, கலர்னு கொடுத்துக்கோங்க. கலர் கொடுத்து இந்தாண்ட கலர் கொடுத்து இதில் வந்து பிளாக் கலர் கொடுத்துக்கலாம். பிளாக் கொடுத்து டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணதுக்கப்புறம் டெக்ஸ்ட் தேவை. ஸோ அந்த ப்ளஸ்ஸை கன் கிளிக் பண்ணி டெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இந்த வந்து அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. அந்த சென்டரில் வச்சு அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. இதில் வந்து என்னோட நேம் கொடுக்குறேன், என்னோடய சேனல் நேம் கொடுக்குறேன், ராஜா டெக் அஃபிஷியல்னு கொடுத்ததுக்கப்புறம் ஓகே பண்ணிக்கோங்க. கொடுத்துட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து இந்த ஃபுல் சைஸ்க்கு வந்து இழுத்து விட்டுக்கோங்க. ஃபுல் சைஸ்க்கு இழுத்து விட்டதுக்கப்புறம் இருங்க, லைட்டாக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணும். அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிடுறேன். ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணியாச்சு. பண்ணதுக்கப்புறம் இந்த ஸ்டைல் இருக்குல்ல கொடுத்து, இதில் வந்து சிம்பிள் இருக்கும், அதை கொடுத்துக்கோங்க. அதை கொடுத்துட்டு கலர் இருக்கும், கலர் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு க்ரீன் டெக்ஸ்ட், அந்த டெக்ஸ்ட் வந்து க்ரீன் கலரில் கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் ஃபாண்ட்டு சேஞ்ச் பண்ணுறதுக்கு, அதை கொஞ்சம் உங்களுக்கு பிடிச்ச ஃபாண்ட்டை வந்து வச்சுக்கோங்க. நான் வந்து இருங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து இந்த ஃபாண்ட்டை வந்து சூஸ் பண்ண போகிறேன். ஸோ இது நல்லாயிருக்கு, இது சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே கொடுத்துக்கோங்க. ஓகே கொடுத்ததுக்கப்புறம் இதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணலாம். இதை ஃபுல் ஸ்க்ரீனுக்கு கொஞ்சம் லைட்டாக எக்ஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சைஸ் போதும். இதில் வந்து நம்ம வந்து அந்த சென்டர் பொசிஷன் கரெக்டாக வச்சுக்கணும். அதை வந்து அந்த ரிலேட்டிவ் பொசிஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு சென்டர் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு கரெக்டாக இருக்குது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டேன். அடுத்தது வந்து இதில் வந்து ஸ்ட்ரோக்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்லையா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு ஒயிட் கலர் கொடுத்துக்கோங்க. ஒயிட் கலர் ஆட் பண்ணதுக்கப்புறம் இப்படி ஷோ ஆகும். இதில் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இன்க்ரீஸ் அந்த க்ரீன் வந்து ரிமூவ் ஆகிறதுக்கோசரம் நீங்கள் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இன்க்ரீஸ் பண்ணதுக்கப்புறம் இதை நம்ம வந்து சேவ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் செகண்ட் பக்கத்தில் இருக்குல்லையா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு சேவ் இமேஜ் கொடுத்துக்கோங்க. இது வந்து ஜேபிஜி பிஎன்ஜி இருக்கும், ஜேபிஜி மாடல் கொடுத்துக்கோங்க. சேவ் டு கேலரி சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ பேக் வந்துக்கோங்க. பேக் வந்ததுக்கப்புறம் அவி பிளேயர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. லிங்க்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்க, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அவி பிளேயரில் வந்ததுக்கப்புறம் ரைட் சைடு வந்து அந்த பென்சிலில் கணக்கு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதில் இருக்கிற எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஸோ இது எதுவுமே நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ அதனால் ரிமூவ் பண்ணிக்குவோம். ஸோ வந்து எல்லாத்தையும் நம்ம ரிமூவ் பண்ணியாச்சு. இதுலேருந்து ப்ளஸ் செகண்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஆடியோ ப்ரொவைடர் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இமேஜ் செலக்ட் பண்ணிக்கோங்க. இமேஜ் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அதை கிளிக் பண்ணி இமேஜ் இருக்கும், அதை கிளிக் பண்ணி கஸ்டம்ஸ் இமேஜ் இருக்கும், அதை கிளிக் பண்ணி பிக் இமேஜுக்கு மேலே ஒரு செகண்ட் ஆப்ஷனில் இருக்கும், அந்த ஒரு டாட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் ப்ளஸ் செகண்ட் கிளிக் பண்ணி RGB அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு அதில் ஸ்பிட் எஃபெக்ட் இருக்கும், அதை வந்து ஃபுல் சைஸு குறைச்சிக்கோங்க. ஃபஸ்ட்டு இதுதான் மெயின்னு, இதை வந்து ஃபுல்லாக குறைச்சிக்கோங்க, இல்லைனா கரெக்டாக வராது. ஸோ திரும்ப ப்ளஸ் செகண்ட் கிளிக் பண்ணி கம்போசிஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கு இமேஜ் ஆட் பண்ணணும். ஸோ இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இந்த இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு பாக்ஸ் இருக்குல்லையா, அந்த இமேஜை கிளிக் பண்ணிக்கோ. பிக் இமேஜ் நிற்கிற கீழே அதை கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் பிக்சல் ஆப்பில் சேவ் பண்ணி வச்ச இமேஜ் வந்து இதில் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கீழே ஸ்க்ரோல் பண்ணி போகலாம். ஸோ இது வந்து அட்ஜஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அட்ஜஸ்ட் ஆகலை, ஸோ அப்படியே விட்டுடலாம். அடுத்து வந்து கலர் கீ கொடுத்துக்கலாம். இதில் வந்து எனபிள் இருக்கும், டிசபிள் பண்ணிக்கோங்க. இதில் டிசபிள் இருக்கும், எனபிள் பண்ணிக்கோங்க. எனபிள் பண்ணதுக்கப்புறம் ஸ்க்ரோல் பண்ணி போகலாம். ஸோ அவ்வளோதான், அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு. கொஞ்சம் பேக் வந்துக்கோங்க. பேக் வந்ததுக்கப்புறம் ப்ளஸ் செகண்ட் கிளிக் பண்ணிட்டு பார் செலக்ட் பண்ணிக்கோங்க. பார் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்ன்ஸ் இருக்குல்லையா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இதில் வந்து ஹரிசாண்டல் லைன் கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் கீழே வந்து பார்ன் இருக்கும், அதில் வந்து லைன் கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் பேக் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு பிஹேவியர் கொடுக்கும், சாஃப்ட்னஸ்ன்னு ஒன்று செகண்ட் ஃபஸ்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஃபுல்லாக வச்சுக்கோங்க. 20 மேக்ஸிமம் 20 வச்சுக்கோங்க, அது போதும். இதில் வந்து ஜெனரல் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஸ்கேல் யூனிஃபார்ம் இருக்குல்லையா, அதை எனபிள் பண்ணிக்கோங்க. எனபிள் பண்ணிட்டு
மேலே ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்து அலைன் பண்ணிக்கோங்க. இதை வந்து கரெக்டாக அலைன் பண்ணும். ஸோ அந்த நேமுக்கு கரெக்டாக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து நான் வந்து கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்களும் அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஸ்கேல் இருக்குல்ல, அதையும் கிளிக் பண்ணி கொஞ்சம் கீழே கொண்டு வரணும். கொண்டு வந்து இதை அட்ஜஸ்ட்மெண்ட் கரெக்டாக பண்ணிக்கணும். இதில் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணால் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க நல்லாயிருக்கும். ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதை வந்து இன்னும் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ். கரெக்டாக அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகலை. இது வரைக்கும் அட்ஜஸ்ட்மெண்ட் போட்டால் அலைன்மெண்ட் பொசிஷன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு கரெக்டாக அலைன் பண்ணிக்கலாம். ஸோ இருங்க, இந்த ஸ்கேல் இருக்கு இல்லையா, அதை கொடுத்து கொஞ்சம் சைஸை இது பண்ணிக்கலாம். ஸோ பேக் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு இந்த அலைன்மெண்ட் வந்து கரெக்டாக அலைன் பண்ணலாம். ஃபுல் ஸ்கேல் கரெக்டாக இருக்கிற மாதிரி கொடுத்துக்கோங்க. அந்த நேம்க்கு ஏற்ற மாதிரி கொடுத்துட்டிங்கன்னா ஆல்ரெடி கரெக்டாக பண்ணியாச்சு. ஸோ இந்த மாதிரி தான் ஷோ ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு பென்சில் அக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு பார் இருக்கிற அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஜெனரல் அப்படின்னு சொல்லி இருக்கும், அந்த ஜெனரல் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு ஸ்கேல் ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நம்ம இன்னும் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணணும். அந்த நேமுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக அந்த லைனில் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்னும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணதுக்கப்புறம் இன்னும் கரெக்டாக அட்ஜஸ்ட் ஆகலை. ஸோ அது வந்து கொஞ்சம் லைட்டாக கரெக்டாக அட்ஜஸ்ட் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து இது ப்ளே பண்ணி பார்க்கலாம். முன்ன இருந்ததுக்கு இதை கொஞ்சம் இன்னும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கோம். பென்சில் கணக்கு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி ப்ராக்டிக்கல்ஸ் அவ்வளோதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்ன் இருக்கு இல்லையா, அந்த பாரை வந்து அழுத்தி பிடிச்சிங்கன்னா அந்த இமேஜுக்கு மேலே கொண்டு போய் வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் இப்போ ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஸோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கரெக்டாக ப்ளே ஆகுது. ஸோ வந்து நம்ம இன்னும் இந்த மாதிரி வீடியோ வேணுங்கிறத கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.